தந்திரி நீ இங்க நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் இப்படி பூவெல்லாம் சிதறி ஏன் அழுற இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு தந்திரி என்ன ஆச்சுன்னு சொல்லு நந்தினி ஏதோ நடக்க கூடாதோ அது நடந்துருச்சு செல்வம் சொல்ற நந்தினி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு போதையில வந்த ஒண்ணு படுக்க வைக்கலான்னு நான் பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்தேன் ஆனா நீ போத மயக்கத்துல நீ மிருகமா மாறி என் வாழ்க்கையை நாசமாக்கிட்ட செல்வம் நாசமாக்கிட்ட உன்கிட்ட குடிக்காத குடிக்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் முத தடவை குடிச்சிட்டு வந்தப்போ எங்க அப்பாவை நான் எழுந்தேன் இப்போ இப்போ நீ குடிச்சிட்டு வந்ததுனால நான் என்னையே எழுந்துட்டு நிக்கிறேனே நான் என்ன பாவம் பண்ண நம்ம நட்பு பத்தி அர்ச்சனா அம்மா தப்பா சொன்னப்ப கூட எங்க அப்பா என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டப்ப கூட நம்ம நட்பு புனிதமானதுன்னு நினைச்சு தலை நிமிர்ந்து நின்ன ஆனா இப்ப என்ன தலை கொடிய வச்சுட்டே செல்வோ ஐயோ நான் இனிமே எப்படி அர்ச்சனா முகத்துல முழிப்பேன் நான் என்ன செய்வேன் ஐயோ நந்தினி ஐயோ நந்தினி நான் என்ன என்ன மணி நான் எப்படி இப்படி காட்டு மிராண்டித்தனமா ஐயோ கடவுளே ஐயோ நந்தினி நந்தினி அந்த நேரத்துல நீ என்ன அடிச்சு உதச்சி ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன சுயநினைவுக்கு என்ன கொலைய படிந்தாலும் தப்பு இல்லையே ஏன் ஏன் அதை செய்யல நந்தினி என்ன பேசுற நீ கொடி வெறியில என்ன பலவந்தப்படுத்தின என்னால எவ்வளவு போராட முடியும் ஒரு மிருகத்தை ஜெயிக்கிற அளவுக்கு எனக்கு வலு இல்லையே என்னால என்னால நீ செழியனோட வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்துட்ட பாசமான உங்க அப்பாவையும் என்னால இழந்த இப்போ இப்போ உன் மானத்தையும் இழந்துட்டு நிக்கிறியே ஐயோ அக்னி சாட்சியா தாலி கட்ட அர்ச்சனோட வாழ்க்கைக்கு துரோகம் பண்ணிட்டு அடைக்கலும் தேடி வந்து உன்னோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டு என்ன நினைச்சா என்ன நினைச்சா எனக்கே அருவெருப்பா இருக்கு ஐயோ மன்னிப்பு கேட்கிற அளவு கூட தகுதி இல்லாதவன் ஆயிட்டேனே ஐயோ என்ன பண்ணுவோ இப்படி ஒரு தப்பு நடந்துரும் தானே அர்ச்சனோட அம்மா பயந்தாங்க அது பிடிக்காம தானே அர்ச்சனை உங்க அப்பா அம்மா உறவே வேணான்னு தூக்கி எரிஞ்சா இப்போ அதே தப்புனா அதே தப்ப செஞ்சுட்டேனே முழிப்பேன் முதல் தடவை தங்க வந்தப்பவே என்ன தடுத்தாங்க அப்பவே நான் இங்க இருக்காம திரும்ப போயிருக்கணும் நான் இங்க இருந்தேன் பாரு அதான் என் தப்பு இல்ல இனிமே இனிமே நான் இங்க இருக்க கூடாது இந்த ஊரும் வேண்டாம் இந்த நாடும் வேண்டாம் எங்கேயாவது போயிடுறேன் எங்கேயாவது போயிடுறேன் எங்கேயோ போற ஆரம்பத்துல இருந்தே
இந்த ஊரும் வேண்டாம் நாடும் வேண்டாம் கன்னடா போயிடுறேன் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தானே உன்கிட்ட வேலைக்கு வந்தேன். கன்னடால என் ஃப்ரெண்ட் இருக்கால, நான் அங்க போறேன், அவ என்ன பார்த்துப்பா. எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல. இதுக்கு இதுதான் ஒரே வழியா? செல்வம், இதுக்கு மேல எல்லாம் இங்க இருக்க என்னால இங்க இருக்க முடியாது. செல்வம், என்கிட்ட எதையாவது பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத. என்னை எங்கேயாவது வெளியில தங்க வை. பாஸ்போர்ட் விசா வர வரைக்கும் நான் வெளியில எங்கேயாவது தங்கிக்கிறேன். பிளீஸ். செல்வம், அர்ச்சனா கிட்ட இதை பத்தி சொல்ல மாட்டேன். சொல்லவும் முடியாது. நானே யாச்சும் உயிருக்கு நானே எப்படி ஏமனாவ? சொல்லுங்க சார், ஃப்ளாட்டை பார்த்துட்டிங்களா? சரி, ஆ நானும் நந்தினியும் ஏதோ கிளம்பிட்டோம், நேராக அங்கே தான் வரும். நீங்கள் அந்த மேனேஜர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்க. சரி சரி சார், நான் வச்சிடுறேன். Oh.
ரெடி ஆயிட்டீங்களா? பேபி ஃபோன் பண்ணா வாங்க காது குத்து ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துடலாம். என்ன நந்தினி, பேக் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டீங்க? அது வந்து அர்ச்சனா, நந்தினி வெளியே போய் ஃப்ளாட்ல தங்கிக்கிறாங்களா? என்னாச்சு நந்தினி, ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? நான் ஏற்கனவே சொன்னதுதான் அர்ச்சனா, நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், அப்புறம் போயிடுவேன்னு சொன்னேன்ல. உண்மை சொல்லுங்க நந்தினி, எங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அர்ச்சனா, உங்க அம்மா பேசுறதுதான் எனக்கு பழகி போன விஷயமாச்சே. நான் இங்கே தங்குறது வீட்டு வேலைக்காரியிலேருந்து ஆஃபீஸ் பாய் வரைக்கும் யாருக்குமே இஷ்டம் இல்லை. எல்லாருமே நான் என்னமோ உங்க வாழ்க்கையை கெடுக்க போற மாதிரியே தப்பாவே பாக்குறாங்க. அது எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதான் உங்க அன்புக்கு கட்டுப்பட்டு நான் இங்க தங்கினாலும் மத்தவங்களோட பார்வை பேச்சு எல்லாமே எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு அர்ச்சனா. அதான் பாஸ்போர்ட் விசா வர வரைக்கும் வெளியில எங்கேயாவது தங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? அது நான் சொன்னேன் அர்ச்சனா, ஆனால் நந்தினி பேசுனதை வச்சு அவங்க இந்த கொஞ்ச நாள் இங்கே நிம்மதியாகவே இல்லைன்னு தோணுச்சு. சரியான தூக்கம் கூட இல்லையா, ரொம்ப அவஸ்தப்பட்டாங்களாம். நந்தினிக்கு ஏதோ நல்லது செய்கிறதா நினச்சிட்டு நானே அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தது பெரிய தப்பாக போயிடுச்சுன்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. இதுக்கு மேலேயும் நந்தினி இங்கே கட்டாயப்படுத்தி தங்க வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதான் நம்ம மதன்லால் சேட்டில் அவர்கிட்ட தான் சொல்லி ஒரு ஃப்ளாட் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த நீ அங்கேயே தங்கிக்கிட்டோம். ஊர் உலகம் ஏதாவது பேசுமேன்னு நீங்கள் இங்கே வந்தப்ப நானே உங்களை இங்கே தங்க வேண்டேன்னு சொன்னேன். அப்படி சொன்ன எனக்கே நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக வீட்டை விட்டு வெளில போகிறேன்னு சொல்கிறீங்களே, இப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நந்தினி. நீங்களா என்ன போ சொல்லல, நானா தானே போறேன். அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க அர்ச்சனா. சரி அர்ச்சனா, நான் நந்தினியை கொண்டு போய் ஃப்ளாட்ல விட்டு வந்துடுறேன், நீ அந்த காது குத்துக்கு போயிட்டு வந்துடு. வரே அர்ச்சனா. நந்தினி ஒரு நிமிஷம். கொஞ்சிருங்க, வரேன். இந்தாங்க நந்தினி, இதை வாங்கிக்கங்க. எதுக்கு இதெல்லாம்? இந்த வீடு, வசதி வாய்ப்பு இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் நீங்க தான். உங்களை இந்த வீட்டை விட்டு வெறுங்கையோட அனுப்ப எனக்கு மனசு வரல. நந்தினியை பத்திரமா விட்டுட்டு வந்துருங்க, போயிட்டு வர அர்ச்சனா.